Hello friends, welcome back to our channel Rockfort Foodies. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 300 கிராம் கேரட் எடுத்துக்கிறேன். அதுக்கு 250 ml மில்க் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய், ஒரு 150 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கோவா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோவா. நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் உங்கள் தேவையான அளவு, அண்ட் கொஞ்சமாக கீ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் நல்லா வந்து உருகின பின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அண்ட் ரைசன்ஸ் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வறுத்துருச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி, திராட்சை, பாதாம் அண்ட் பிஸ்தா எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 300 கிராம் கேரட் எடுத்துருக்குறோம். அந்த 300 கிராம் கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். நல்லா நீல வாக்கில் வந்து துருவி எடுத்துருக்குறேன். நம்ம பொடியாக வேணும்னா கூட அதுக்கு தக்கன சைஸில் துருவி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் நீளமாக துருவி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வாயில் கடிப்படும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கணும். அந்த கேரட்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். ஆரஞ்சிலேருந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அண்ட் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் வெளியே நம்ம வதக்கிறப்போவே. நெக்ஸ்ட்டு கேரட்டோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். இடையில கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலரியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். அதோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு 1/4 அளவுக்கு வந்து நல்லா கேரட் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற 1/4 லிட்டர் பாலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கேரட் ஆட் பண்ணோம்ல, அந்த கேரட் வந்து பால்லேயே நல்லா குக் ஆகணும். இதுக்கு இடையில வந்து சைடில் செய்கிற அந்த ஆடை எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு க்ரீமியான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கேரட் அல்வா. அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டோம்னா தான் அந்த ஆடையிலேருந்து தான் நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பால்லாம் வந்து நல்லா வத்திடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணுறது வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா தித்திப்பாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோவா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஸ்வீட் அண்ட் கோவா தான். சர்க்கரை இல்லாத கோவா இல்லை, சர்க்கரை இருக்கிற கோவா கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 150 கிராம் சர்க்கரை இதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி சீக்கிரமே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சர்க்கரை ஆட் பண்ண பின்ன நம்மளுக்கு வந்து நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு ஒரு தண்ணி போல் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அந்த கேரட் அல்வா, அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து திரும்ப அது திக் ஆகிடும். அண்ட் இப்போ பாருங்கள், சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட கேரட் அல்வா வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 3 காடமம், அதாவது 3 ஏலக்காய் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கிளறி விட்டு 2 டைம்ஸ் கிளறி விட்டு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான, க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பார்த்துட்டு இந்த உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் ராக்ஃபோர்ட் ஃபுடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.